ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். அன்வார் பிரதமராக இருப்பதில் 91 விழுக்காடு இந்தியர்கள் ஆதரவு. கருத்து கணிப்புக்கு நேர்காணல் செய்தவர்களில் 3/2 பங்கினர், அதாவது 68% பேர் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் தலைமைக்கு ஆதரவு மதிப்பீடுகளை வழங்கியுள்ளனர். 15வது பொது தேர்தலுக்கு பிறகு 2வது மாதத்தில் மிர்டேக்கா மையத்தின் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அன்வாருக்கு ஒட்டுமொத்த இந்தியர்களிடையே கிடைத்த 91 விழுக்காடு ஆதரவுதான் மிக அதிகம். சீனர்கள் 2வது இடத்தில், அதாவது 73% உள்ளனர். அவர் சபா மற்றும் சரவாக்கின் பூமி புத்ரா பதில் அளித்தவர்களிடமிருந்து சுமார் 70% ஒப்புதல் மதிப்பீடுகளையும் மலாய்க்காரர்களிடமிருந்து 60% மதிப்பீடுகளையும் பெற்றார். பதில் அளித்தவர்களில் சுமார் 20% பேர் அன்வாரின் செயல்பாடு குறித்து அதிருப்தி தெரிவித்தனர். அதே கணக்கெடுப்பில் பதில் அளித்தவர்களில் 54% பேர் புதிய மத்திய அரசின் ஒட்டுமொத்த செயல்திறனில் திருப்தி அடைந்துள்ளதாகவும் 25% பேர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். முகிடின் மருமகன் சம்பந்தப்பட்ட 120 கோடி ரிங்கிட் குத்தகை விசாரிக்கப்படுகிறது. முன்னாள் பிரதமர் முகிடின் யாசினின் மருமகன் சம்பந்தப்பட்ட 120 கோடி ரிங்கிட் மதிப்பிலான தகவல் தொழில்நுட்ப குத்தகை திட்ட ஊழலை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அது சம்பந்தமான ஆதாரங்கள் திரட்டப்படுவதாகவும் இதுவரை முகிடின், அவரது மருமகன் ஆகியோரிடமிருந்து வாக்குமூலம் எதுவும் பெறப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் காலத்தில் முகிடின் யாசின் உள்துறை அமைச்சராக இருந்தபோது மலேசிய குடிநுழைவு இலாக்காவின் தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகளை நவீனப்படுத்தும் 120 கோடி ரிங்கிட் குத்தகையை ஐரிஸ் கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு முகிடினின் மருமகன் வாங்கி கொடுத்ததாக வதந்தி நிலவுகிறது. அந்த குற்றச்சாட்டை முகிடின் வன்மையாக மறுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. மாறான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயம் வழிபாட்டுக்கு மீண்டும் திறப்பு. நாட்டில் பிரபலமாக விளங்கும் பஹாங் மாறான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயம் ஆண்டுதோறும் வெள்ள பிரச்சனையினால் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் 3 நாள்களுக்கிடையில் இருமுறை வெள்ளம் ஏற்பட்டு ஆலய வழிபாட்டுக்கு பெருத்த சிரமத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஜனவரி 4-6 தேதிகளில் ஆலயத்தில் 1.5 மீட்டர் ஆழ வெள்ளம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆலயத்திற்கு பின்புறம் உள்ள ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் அங்கு அடிக்கடி வெள்ளம் ஏற்படுவதாக ஆலய தலைவர் கே. தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். தற்போது வெள்ளம் தணிந்து ஆலய வளாகம் சுத்தம் செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வழிபாடு செய்ய மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பொஜ்வாங் கட்சியிலிருந்து மகாதீர் விலகல். தமது மகன் தலைமையில் இயங்கும் பொஜ்வாங் கட்சியிலிருந்து துன் டாக்டர் மகாதீர் முகமத் விலகியிருக்கிறார். கிராக்கான் தன ஆயிர் கூட்டணியிலிருந்து அந்த கட்சி வெளியேறிய முடிவில் உடன்பாடு இல்லாததை அடுத்து மகாதீர் அந்த முடிவை எடுத்திருக்கின்றார். மகாதீருடன் பொஜ்வாங்கின் துணைத் தலைவர் மர்சூக்கி யாஹ்யா, கூட்டரசு பிரதேச பொஜ்வாங் முன்னாள் தலைவர் கைருடீன் அபு ஆசான் உட்பட 13 பேர் அக்கட்சியிலிருந்து விலகியிருக்கின்றனர். இனங்களுக்கும் பாகுபாடில்லா வாய்ப்பு வேண்டும், டாக்டர் ராமசாமி அறிவுறுத்து. குறைந்த சம்பளத்தை காரணம் காட்டி பொதுச்சேவை துறையில் மலாய்க்காரர் அல்லாதோர் சேர விரும்பவில்லை என்ற கூற்று நுண்டிச்சாக்கு என பினாங்கு துணை முதல்வர் டாக்டர் பி. ராமசாமி குறிப்பிட்டுள்ளார். ஒரு காலத்தில் பொதுச்சேவை துறையில் மலாய்க்காரர் அல்லாதோர் பெருவாரியாக இருந்த நிலையில் துன் மகாதீரின் காலகட்டத்தில் திட்டமிட்டே அந்த எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அவரின் காலத்திலிருந்து மலாய்க்காரர் அல்லாத அரசு ஊழியர்கள் படிப்படியாக ஒதுக்கப்பட்டு உயர் பதவிகளில் இருந்து அகற்றப்பட்டு பதவி உயர்வு அளிக்கப்படாமல் தவிர்க்கப்பட்டனர். இந்நிலையில் சிறப்பாக சேவையாற்றக்கூடிய மலாய்க்காரர் அல்லாத அதிகாரிகள் மெத்தனமாக இயங்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சேவகம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனவே ஒற்றுமை அரசு யாருக்கும் பாகுபாடு காட்டாமல் நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் ஒவ்வொரு நாளும் மாறு தட்டுவதற்கு ஏற்ப அரசு துறையில் நிலவும் மலாய்க்கார ஊழியர்களின் ஆதிக்கத்தை குறைத்து எல்லா இனங்களுக்கும் சரிசமமான வாய்ப்பை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென டாக்டர் ராமசாமி வலியுறுத்தினார். ஒற்றுமை அரசு நல்லாட்சியை வழங்கும், பிரதமர் அன்வார் உத்தரவாதம். நாட்டில் ஊழலை ஒழித்து நல்லாட்சியை வழங்கும் நேரம் வந்துவிட்டதாகவும் அதனை பயன்படுத்தி ஒற்றுமை அரசு நாட்டை வளப்படுத்தி முன்னேற்ற பாதையில் நிலைநிறுத்தும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டுள்ளார்.
தாய்லாந்துக்கு 2 நாள் அலுவல் பயணத்தை மேற்கொண்டிருக்கும் அவர் ஷங்கிரிலா ஹோட்டலில் அங்கிருக்கும் மலேசியர்களுடனான சந்திப்பில் உரையாற்றிய போது ஊழல் முற்றாக ஒழிக்கப்படும், பொருளாதார வளர்ச்சி ஓங்கும், அதிகார துஷ்பிரயோகம் முற்றாக துடைத்தொழிக்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். மோசமான அரசு நிர்வாக நடைமுறை, படு மோசமான ஊழல் நடவடிக்கைகள், அதிகார துஷ்பிரயோகம் போன்றவற்றினால் நாடு பின்தங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டி இருந்தார். இன சமய பாகுபாடு காட்டும் தலைவனால் நாட்டை நன்முறையில் வளப்படுத்த முடியாது என்றும் தமது அரசு மக்களின் நல்வாழ்வை முன்னிட்டு சிறப்பாக செயல்படும் என்றும் அன்வார் உத்தரவாதம் அளித்தார். 11 இந்திய எம்பிக்களுடன் பிரதமர் சந்திப்பு. பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 11 பேரை இன்று சந்தித்து இந்திய சமூகம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் பற்றி விவாதிப்பார் என சொல்லப்படுகிறது. ஒற்றுமை அரசாங்கத்தில் இந்தியர் நலன் சார்ந்த திட்டங்கள் எதுவும் இல்லை, அமைச்சரவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்ற அதிருப்தி நிலவுகிறது. அதனை களையும் நோக்கத்தில் மாயிக்காவைச் சேர்ந்த எம் சரவணன், ஜாசேக்காவைச் சேர்ந்த கோவிந்த் சிங் டியோ, எம் குலசேகரன், ஆர் எஸ் என் ராயர், ராம் கர்பால் சிங், எஸ் கேசவன், வி சிவக்குமார் ஆகியோர் அன்வாரை சந்திக்கவிருக்கின்றனர். அவர்களோடு பி கே ஆரின், ஆர் ரமணன், வி கணபதி ராவ், பி பிரபாகரன், ஆர் யுனேஸ்வரன் ஆகியோரும் கலந்து கொள்வர். இந்திய சமூகத்தை கைதூக்கிவிட பல்வேறு திட்டங்கள் பற்றி இக்கூட்டத்தில் ஆராயப்படும் என்றும் தெரிகிறது. வாழ்க்கை செலவினமே 10 இல் 9 மலேசியர்களின் கவலையாகும். அண்மையில் 1031 பேரிடம் நடத்தப்பட்ட யூசிஎஸ்ஐ ஆய்வில் 10 இல் 9 பேர் வாழ்க்கை செலவினத்தை பற்றி கவலை கொள்வதாகவும், 60 விழுக்காட்டினர் அரசு வாழ்க்கை சுமையை குறைக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க தவறு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு பணவீக்கம் 3.3 விழுக்காடாக அதிகரித்திருக்கும் வேளையில் 60 விழுக்காட்டினர் வீட்டுக்கு தேவைப்படும் உணவுப் பொருள்களின் விலை சுமக்க முடியாத அளவில் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். வீட்டுக்கான மளிகை செலவு 45 விழுக்காடும், எரிபொருள் 43 விழுக்காடும், சுகாதாரம் 39 விழுக்காடும், கேளிக்கை 39 விழுக்காடும், வாடகைக்கு 34, போக்குவரத்துக்கு 33 விழுக்காடும் செலவு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 37 விழுக்காட்டினர் கூடுதல் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும், 27 விழுக்காட்டினர் சத்தான உணவை உட்கொள்ள முடியவில்லை என்றும், 18 விழுக்காட்டினர் போக்குவரத்து செலவை குறைக்க மாற்று ஏற்பாட்டை செய்ய வேண்டுமென்றும் குறிப்பிட்டுள்ளனர். பள்ளிகளில் மதமாற்ற பிரச்சினை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். செராசில் உள்ள இடைநிலை பள்ளி ஆசிரியர் ஒருவர் 3ஆம் படிவ மாணவன் ஒருவனுக்கு கடும் நெருக்குதல் கொடுத்து மதம் மாற்ற முனைந்த செயல் பரவலான கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. மாணவன் மதம் மாறினால் அவன் பந்து விளையாட்டில் உச்சத்தை எட்ட வாய்ப்பு கிட்டும் என்று அந்த ஆசிரியர் ஆசை வார்த்தை கூறியதாக மாணவனின் தாயார் செராஸ் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் பள்ளிகளில் மதமாற்ற நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்கப்படாது என்றும், மதத்தை கருவியாக பயன்படுத்தி இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு உலை வைக்கக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அம்மாதிரியான செயல்பாடுகள் இனங்களுக்கிடையே ஒற்றுமையின்மை, பகைமை, வெறுப்பை போன்றவற்றை விதைத்து மோதலை உருவாக்கும் என்றும் கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.